ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சுண்டல் குழம்பை எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரியோட வச்சு சாப்பிட ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் பேன் வச்சிருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு பட்டை 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயத்தை சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே காரத்துக்காக 5 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேங்க. மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே 2 சில்லு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம மசாலா மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா நைஸா நம்ம மசால் வந்து அரைச்சு வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்சி ஜார்ல 1-3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்ப குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இதுலயே 1-7 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சு சேர்த்துறதுனால கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் போல சிக்கன் குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சிக்கன் குழம்பு தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற சுண்டலை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 1-8 மணி நேரம் போல சுண்டலை ஊற போட்டிருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப நம்ம சுண்டலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப சுண்டலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் அலசி நான் 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி புளியை கரைச்சி எடுத்திருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க இட்லி தோசைக்கும் சப்பாத்தி பூரிக்கு செய்யற மாதிரி இருந்தா புளி சேர்க்க வேண்டாம். சாதத்துக்கு செய்யற மாதிரி இருந்தா புளி வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். குக்கர் மூடி போட்டு மூடி 1-5 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளவுதான். இப்ப 1-5 விசில் விட்டு இறக்கிட்டேன். பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டியான சுண்டல் குழம்பு நல்லா கம கமன் ரெடி ஆயிடுச்சு. குக்கர் ஓபன் பண்ணும் போதே வீடே வாசமா இருக்கும். கொஞ்சமா மல்லித்தலை வந்து தூவிக்கலாங்க. நான் 1/2 கை அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கிறேன். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் செஞ்சிடலாம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரிக்கு மட்டும் செய்யும் போது நீங்க புளி சேர்க்க வேண்டாம். இட்லி தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போலவே நீங்களும் சுண்டல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.